ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்செஸ்லா. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் வந்துட்டு பூஜை ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் புதுசாக நான் வந்து லக்ஷ்மி கோலம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி வந்து போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்டு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாயிலைக்கெல்லாம் ரெடி பண்ணி அதுவும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன் சைடு வந்து மாயிலை கட்டிட்டேன், மார்னிங் எழுந்திரிச்சு வாசலில் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே சுண்டல்லாம் ஊற வச்சுட்டு குளுக்கட்டுக்கு தேவையான மாவு அப்புறம் இந்த மோல்டு இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு முடியை வந்து லைட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டேன். இன்றைக்கி காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனோட ரிவ்யூ கூடி சீக்கிரம் இன்னொரு சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி நான் வந்து பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பண்ணிடலாம், ஏன்னா ஊருக்கு கிளம்பினே வேலை இருந்தது, அதனால் இந்த மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் இது மாதிரி பண்ணியிருந்தேன். பிடிக்கொழுக்கட்டை கொஞ்சம் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி நம்மளுக்கு என்ன ஷேப் தோணுதோ அந்த ஷேப் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி நான் மூணு வெரைட்டியில் வந்து பண்ணியிருந்தேன் ஒரே மாவு வச்சு. ஸோ சிம்பிளாக அது வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து சுண்டல் இந்த மாதிரி தாளித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். சாமிக்கு படைக்கும் போது நான் வந்து தாளிக்காத சுண்டல் தான் வந்து வச்சுருந்தேன், கொஞ்சமாக தாளித்து வச்சுருந்தேன். ஃபைனலாக சாமிக்கு வச்சுட்டு பிரசாதம் எடுத்து சாமிக்கு போக மீதியை இதிலே மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பூ வெத்தலை இதெல்லாம் வச்சு மாயிலெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தலை பின்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து கோம் பண்ணி ரெண்டு பக்கம் பின்னல் போட்டு சென்டர் கிளிப் வச்சு கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூணு கால் பின்னல் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு இவ்வளோ முடி வந்து ஃபால் ஆகிருக்கு, இது இல்லாமல் கீழே தரையிலையும் கொஞ்சம் முடி கிடக்குது. ஸோ ஃபைனலாக மூணு கால் பின்னல் பின்னி பூ வந்து வச்சுக்கிட்டேன். பூ வந்து முன்னாடி நாளே நாங்கள் வாங்கி வச்சிட்டோம், ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் வாங்கும்போது இங்கெல்லாம் வந்து ட்ரிபிள் த ரேட் வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ ரெடியாகிடுச்சு, பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் லுக் இதுதான்.
ஸோ ஃபைனலாக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் படித்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே மன நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் செஞ்ச கொழுக்கட்டையை கொண்டு ஹஸ்பண்ட்டையும் பையன்கிட்டையும் கொடுத்தேன். ரெண்டு பேருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சர்வேஷை வந்து எனக்கு மட்டும் கொடுத்தீங்க, நீங்கள் சாப்பிட்லையான்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஊட்டி விட்டான். நானும் சாப்பிட்டேன். ஸோ கரெக்டான அளவில் எல்லாமே இருந்தது. சாமிக்கு செய்யும்போது சாப்பிட்டு பார்க்காம செய்கிறோம் இல்லையா, எப்படி வருமோ என்னமோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை தடவை செஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும். நல்லபடியாகவே அதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹொசூரில் வந்து விநாயகர் வச்சுருக்காங்கங்க. சீரியஸ்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹைகோர்ட்டு ஜட்ஜி இருக்கிற மாதிரி, அதில் வழக்கறிஞர்கள்லாமே வந்து பிள்ளையாராக இருக்கிற மாதிரிலாம் பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்புறம் மலேசியா முருகன் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவல் தெய்வம் ஐயனார் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு பிள்ளையார் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹிந்து கம்யூனிட்டி அந்த பேசிஸில் அப்புறம் இந்த டெம்பிள் வியூ மாதிரி வச்சு அதில் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து அதர்மத்தை அழித்து உண்மையை நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வியூவை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் அம்மா வீட்டுக்கு போனதுனால என்னால் போய் பார்க்க முடியல. 15th வரைக்கும் இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் இந்த இடையில போய் நான் விசிட் பண்ணுறேன். நான் எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரியாவில் வந்து வச்சுருந்தாங்க. அப்படி செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் அம்மன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு விநாயகர் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கேயா கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு டெம்பிளில் வச்சுருந்தோம்னா எப்படி தனித்தனியாக சாமி வச்சுருப்போம் அந்த மாதிரி விநாயகர் டெம்பிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸு. இங்கே வந்து நல்லா வாட்டர் ஃபவுண்டைன்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்னோஃபால் இருக்கிற ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது கைலாய மலை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ண மாதிரி இருந்தது. ஒரு ஹாஃப் பார்க்குறதுக்கு சிவபெருமானும் இருந்தாங்க, விநாயகரும் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசிய முருகன் வந்து பண்ணியிருந்தாங்க. நைட் வியூ வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய வீடியோஸ் செக் அவுட் பண்ணேன். ஸோ அதனோட கம்ப்ளீட்டாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வீடியோவே லேட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் லேட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுதான் இன்னும் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா ரீசெண்டாக அயோத்தியா ராமர் டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையே அப்படியே சூப்பர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு அயோத்தியா விநாயகர்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது. நம்மளால் நிறைய பேரால் வந்து அயோத்தியாவுக்கு போய் ராமரை தரிசனம் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக போவோம். ஸோ அதை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்மக்கிட்டேயே பார்க்குற மாதிரி இருந்தது விநாயகர் ரூபத்தில். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அண்டு மலேசியா முருகன் அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருகனுடைய அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த அறுபடை வீடுகளையும் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு அது அதுக்குன்னு தனித்தனி சன்னதி வச்சு ஒரு ஒரு சாமியும் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. இது வந்து சும்மா ஏதோ வைக்கணும்னு வைக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஹேண்ட்ஸ்அப் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாக பசங்கள்லாம் ஒர்க் பண்ணி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த ஒர்க்கெலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து கையில் லிங்கம் வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி, விநாயகர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கில் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த மலேசிய முருகன் செட்டப்பில் இருந்த விநாயகர். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பெரிய பெரிய விநாயகர் செலை வைப்பாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து நின்னோன்னா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மூவபிளாக கண்ணு சிமிட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸ்லேருந்து எடுத்தேன். இதுவும் அயோத்தியா விநாயகருடைய அந்த வீடியோ தான் இது.
நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராமருடைய ஃபேஸ் மட்டும்தான் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து விநாயகருடைய ஃபேஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதோட செட்டப்பும் வந்து சொல்லி ஆகணும், செட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராயல் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம உள்ளே போகும்போது ஒரு பேலஸ்க்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும், அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இன்னொரு விநாயகர். இங்கேயும் வந்துட்டு நல்லா ஒரு பெரிய விநாயகர் ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்காங்கன்னு எல்லா விநாயகரையும் போய் பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த ஹொசூரில் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சாங்க. அதுவும் லாஸ்ட் இயர் தான் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, இந்த வருஷமும் நல்லாவே வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழுக்கு மரத்தில் ஏறுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அதில் பிள்ளையார் ஃபஸ்ட்டு ஏறி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹொசூர்லேயே ரொம்ப ஃபேமஸான மலைக்கோவிலில் இருக்கிற சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது, அந்த டெம்பிள வந்து அப்படியே மினியேச்சராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் கூடி சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. அண்ட் ஹேர் க்ரோத் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அண்டில் தென், திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்சஸ் இல்ல. சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பபாய்.